ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின் பார்ப்போம். இன்றைக்கி நான் அவகாடோ சாண்ட்விச் தான் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஊரில் பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் பாதி வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க, பாதி தக்காளி, லெமன், பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறமா பழுத்த அவகாடோ எடுத்துக்கோங்க. இது பாதியாக நறுக்கிட்டு உள்ளே இருக்க ஃப்ளஷை மட்டும் வச்சுக்கோங்க, வெளியில் இருக்க ஸ்கிரீனை வேண்டாம். அந்த ஃப்ளஷை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதில் இன்றைக்கி நான் வந்து ரெண்டு அவகாடோ எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஒரு லெமன், பாதி வெங்காயம், பாதி தக்காளி, பச்சை மிளகா ஒன்று, கொஞ்சமாக கொத்தமல்லி, பெப்பரும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பேர் வந்து கோகமாலின்னு சொல்லுவாங்க. அப்புறமா நான் ரெண்டு ப்ரெட்டுக்கு நடுவில் சீஸ் வச்சு கிரில் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி கிரில்லர் யூஸ் பண்ணுறேன். நம்ம தோசைக்கல்லில் கூட பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, சீஸும் நல்லா உள்ளே மெல்ட் ஆகிருக்கும். அடுத்து ஒரு ப்ரெட்டு மேலே இந்த அவகாடோ வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டையும் மேலே வச்சுட்டு மேலே கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு நான் அந்த கிரில்லர்லேயே வச்சுட்டேன். சூப்பரான அவகாடோ சாண்ட்விச் ரெடி ஆகிடும். அவகாடோ ரொம்ப நல்லது உடம்புக்கு, அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு கொஞ்சமாக சீஸ் சாண்ட்விச், அப்புறம் அவகாடோ சாண்ட்விச், அப்புறம் ஒரு பாயில்டு எக்கு, அப்புறமா கொஞ்சமாக பனானா. நாளைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்க்கலாம். பாய்.